அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஒரு ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி, நாம் வாழக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டிலே மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு உலகமாக இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். இதற்கு நேர் மாற்றமாக ஜாதி கொடுமை, மத கொடுமை இதையெல்லாம் குழிதோண்டி புதைக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், உங்களுடைய தந்தை ஒருவர் தான். ஓர் அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவும், ஓர் அரபி அல்லாதவருக்கு அரபியை விடவும், ஓர் கருப்பருக்கு சிவப்பரை விடவும், ஓர் சிவப்பருக்கு ஒரு கருப்பரை விடவும் எந்த சிறப்பும் இல்லை இறையச்சத்தை தவிர என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அஹ்மத். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே யாரும் யாரை விடவும் சிறப்பித்த நிலையில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல், யாரையும் ஏற்றத்தாழ்வோடு பார்த்து விடாமல், யாரையும் தரைகுறைவாக நினைத்து விடாமல், அனைவரும் இறைவன் முன் சமம் என்பதை உணர்ந்து இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து மரணிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.